Hello friends, welcome to Abhi's Aarokya Samayal. இனிக்கு நம்ம சேனல்ல பைனாப்பிள் அல்வா எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். பொதுவா அல்வானாலே குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஃபேவரட். அதுல நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலா பைனாப்பிள் ஃப்ரூட் அல்வா செய்ய போறோம். இந்த பைனாப்பிள்ல நிறைய சத்துக்கள் இருக்கு. விட்டமின்ஸ், மினரல்ஸ், நார்ச்சத்துக்கள் எல்லாம் அதிகமா இருக்கு. பைனாப்பிள் வந்து எதிர்ப்பு சக்தியை அதிகப்பிரிக்கக்கூடிய தன்மை இதுல இருக்கு. அதுவும் இல்லாம ஜீரண சக்தியும் அதிகரிக்கும். இந்த பைனாப்பிள் அல்வா எப்படி செய்யறதுன்றத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட அப்டேட் சரியான நேரத்துல உங்களை வந்து சேரும். நம்ம பைனாப்பிள் க்ளீன் பண்ணிக்கலாம். இது ஒரு மீடியம் சைஸ் பைனாப்பிள். இதுல முதல்ல டாப் போஷனை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாட்டம் சைட்ல ஒரு கட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் சைட்ல நீங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். இது வந்து நல்ல ஷார்ப்பான நைஃபா இருந்தா ஈஸியா இருக்கும் கட் பண்றதுக்கு. இந்த மாதிரி நம்ம எல்லா சைட்லயும் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பைனாப்பிள் ஐ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டாட் டாட் ஆயி இருக்கிறத கட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா அதுல முள்ளு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும், அதனால அதை கட் பண்ணி நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் பொடி பொடியா கட் பண்ணி நம்ம இதை அரைச்சி எடுக்க போறோம் மிக்சியில போட்டு. இது கொஞ்சம் ரஃபா கட் பண்ணா போதும். இதை நீங்க கட் பண்ணும் போதே அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு பாத்துருங்க. ஏன்னா சில பைனாப்பிள் புளிக்கும், சிலது நல்ல இனிப்பா இருக்கும். அதனால அந்த டேஸ்ட் செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தப்ப நம்ம சுகர் ஆட் பண்ணணும். இப்போ இந்த பைனாப்பிள்ஸ் வந்து ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப நமக்கு பைனாப்பிள் அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இதை ஒரு போலுக்கு மாத்திடலாம். பைனாப்பிள் பியூரி எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்க்கணும். இங்க எனக்கு வந்து ஒரு பவுல் அளவுக்கு பைனாப்பிள் பியூரி இருக்கு, அதனால நான் ஒரு பவுல் சுகர் எடுக்கணும். ஆனா இது கொஞ்சம் இனிப்பா இருக்கனால நான் கொஞ்சம் கம்மியா சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 50 to 100 ml வரைக்கும் நெய், முந்திரி திராட்சை, 2 spoons கோதுமை மாவு, கொஞ்சமா பொடி பொடியா நறுக்கி வச்ச பைனாப்பிள் துண்டுகள், அதுக்கப்புறம் ஏலக்காய், பாதாம் பருப்பு. முதல்ல 2 spoons கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி அதை நல்லா கலக்கி வச்சிருங்க. இது கொஞ்சம் ஊறினதுக்கு அப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி நம்ம இதுல இருந்து கோதுமை பால் எடுத்துக்கலாம். இது நல்லா கட்டி இல்லாம கரைச்சுக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இதுல இருக்க பால் எல்லாம் நல்லா ஊறி வந்துடும். அதை நம்ம வந்து ஒரு துணி வச்சோ அல்லது ஃபில்டர் வச்சோ வடிகட்டி இந்த மாதிரி பால் எடுத்து வச்சுக்கலாம். பேர் இந்த கோதுமை பாலுக்கு பதில கார்ன்ஃபிளார் கூட எடுத்துக்குவாங்க 2 spoons. நம்ம பொதுவா கோதுமை மாவு தான் எல்லாத்துலயும் சேர்க்கறது. இப்போ ஒரு அடிக்கனமான பாத்திரத்துல கொஞ்சமா நெய் சேர்த்து முந்திரியும் திராட்சையும் போட்டு வறுத்தெடுத்துடலாம். இந்த முந்திரி நல்லா செவக்கணும், அதே நேரத்துல திராட்சை வந்து நல்ல பலூன் மாதிரி வந்த உடனே இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க பைனாப்பிள் பியூரி சேர்த்துட்டு நல்ல கலரி விட்டுட்டே இருக்கணும். இதுல இருக்க வாட்டர் கண்டென்ட் எல்லாமே போற அளவுக்கு நல்லா இதை நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்ப இது நல்லா கொதிச்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குறைய ஆரம்பிச்சிருச்சு. இது இருக்கட்டும். அதே சமயத்துல ஒரு பேன் எடுத்து நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்க பைனாப்பிள் துண்டுகளை சேர்த்துட்டு அதோட 2 spoons சுகர், கொஞ்சமா தண்ணி இது சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா இந்த பைனாப்பிள்ல வந்து அந்த சுகர் எல்லாமே அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். அதுக்காக நம்ம இதை ரெடி பண்ணோம். இது இங்கே குக் ஆகிட்டு இருக்கட்டும். இதே சமயத்தில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுக்க கோதுமை பாலை அந்த பைனாப்பிளோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருணும். இந்த ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. இதை நம்ம ஆட் பண்ண உடனே அது கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும். இந்த ரெண்டு மிக்சரும் சேர்ந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இந்த சமயத்தில் இதில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும். நெய் வந்து இடையில நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம். நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுருங்க. இங்க ஆல்மோஸ்ட் அந்த சுகர் சிரப் எல்லாம் பைனாப்பிள் அப்சர்வ் பண்ணிருச்சு பாருங்க, நல்லா ட்ரையா வந்துருச்சு. இது நம்ம அதோட ஆட் பண்ணுவோம். இப்போ நம்மளோட பைனாப்பிள் மிக்சர்ல நம்ம சுகர் சேர்த்துலாம். ஒரு கப் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த சுகர் வந்து இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. சுகர் சேர்த்த உடனே இந்த மிக்சர் வந்து கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி நமக்கு தெரியும், கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிரும் பாருங்க. சுகர் சேர்த்தோடனே எவ்வளோ தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிக்சர். இப்போ நம்ம நல்லா இது கட்டி ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அந்த சமயத்தில்
நம்ம பைனாப்பிள் துண்டுகளை இதல சேர்த்துறலாம் இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டேங்க இந்த பைனாப்பிள் வந்து மூட்டு வலி உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது அதனால அடிக்கடி அவங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சு பாருங்க இதல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் எந்த ஸ்வீட் ஐட்டமா இருந்தாலும் நம்ம கொஞ்சமா உப்பு சேர்க்கிறது நல்லது நல்லா உப்பு சேர்த்தாச்சு இப்போ இன்னொரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து இதல சேர்த்துக்கிறேன் पउडर आकनों और स्पून शुगर ऐलकाय से अरेटी अब ना पउडर आगे सेतरल इपियो इन 2 स्पून नये से நல்லா mix பண்ணி விட்டுருங்க பைனாப்பிள் பொறுத்தளவு நிறைய சத்துக்கள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா இதுல நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்கு அதே நேரத்துல கேன்சருக்கு எதிராக இந்த பைனாப்பிள் வேலை செய்து அது மாதிரி செல்ஸ் வந்து ரீஜெனரேட் பண்ணுது அதனால எப்பலாம் கிடைக்குதோ அப்பனா பைனாப்பிள் நீங்க சேர்த்துக்கோங்க எல்லா சீசன்லயுமே இது கிடைக்கும் பொதுவா சம்மர் சீசன்ல கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் அந்த மாதிரி நேரத்துல நீங்க பைனாப்பிள் ஜாம் பைனாப்பிள் பாயசம் அல்வா இந்த மாதிரி டிஃபரெண்டா செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நம்ம முந்திரி திராட்சை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம் இப்போ பாருங்க நல்லா திக்கா अलवा सुरुंड वर आरंभिच्चु इंद नेरत्तुल नम्म नल्ला कलरी विट्टुट्टे इरुक्कणुम पाइनापल अलवा आलमोस्ट रेडी आयिच्चु इप्पो इदुल नम्म कडैसिया कोंचमा नेय सेर्त्तु நாம இறக்கலாம் இந்த நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்க கலர ஆரம்பிச்சிங்க அப்படினா அந்த சட்டியில ஒட்டாம நல்லா சொல்லு சொல்லு வரும் சட்டியில ஒட்டாம பாருங்க எப்படி சுத்தி சுத்தி வருதுன்னு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படினா உங்களோட அல்வா பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிருச்சு இதுதான் இதோட பக்கம் இந்த அல்வா வந்து நீங்க அப்படியே சூடாவும் பரிமாறலாம் அப்படி இல்லனா ஆற வச்சு துண்டுகளா போட்டு நீங்க குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இப்போ ஒரு பிளேட்க்கு மாத்திட்டேன் இப்போ பாருங்க அதோட பக்கம் எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு இது நம்ம ஒரு பிளேட்ல வந்து நல்லா இந்த மாதிரி லெவல் பண்ணிட்டு ஒரு 2-3 ஹார்ஸ் கழிச்சு நீங்க என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துறலாம் இப்போ இந்த அல்வா மேல கொஞ்சம் பாதாம் துருவிகளை சேர்த்து கார்னிஷ் பண்ணிருக்கோம் இப்போ இந்த அல்வாவோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இது கையில பிக்கும்போது கையில ஒட்டி வராது ஆனா நல்லா இந்த மாதிரி சாஃப்ட்டா கிடைக்கும் இத நான் இப்போ கொஞ்சம் ஆறிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா அல்வா ரெடி ஆயிருக்குன்னு பாருங்க இந்த அல்வாவை நீங்களும் மறக்காம உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை முதல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்